ba ma ga ba ma ga re ma ga re ni sa ga ni sa ga ni sa ga ni sa ga sa 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 ni pa sa ni pa sa pa ni sa sa ni pa sa ni pa sa pa ni sa sa ni pa ni ni pa ma sa ga ma ba ga ma ba ga ma ba ga re sa ga ma pa sa ni சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரின் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் பா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, மாறாத நேசுரே, அன்பரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த 7 மாதங்கள் கிருபையா எங்களை காத்து அற்புதமா எங்களை நடத்தி வந்த உம்முடைய மேலான தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நாங்கள் தயங்கி விடாதபடி, ஆண்டவரே நாங்கள் திக்கற்றவர்களாய் இருந்து விடாதபடி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாய், நீர் எங்களுக்கு பக்கபலமாய், உற்ற துணையாய் இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வந்த எல்லா கிருபைகளையும் நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எம்மை இப்பொழுது கூட நீங்கள் எங்களை கைவிடாமல் எங்களை வழி நடத்தி வந்தீங்களப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே சபையாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக, அதிசய செயல்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலவெளியிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தை கர்த்த நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
அந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் துவக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆவியானவரே நீர் கிரியை செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக, நீர் பரவி பாய்கிற ஆறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெங்கே இருந்து உம்மை தொழுது கொள்கிறார்களோ, உம்மை ஆராதிக்கிறார்களோ, அந்த இடங்களிலெல்லாம் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே அவர்களை நிறைக்கிற தயவிற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரு பரிசுத்த எழும்பட்டும், ஒரு பரிசுத்த எழும்பட்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள தேவர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. தெய்வீக வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணும் பொழுது கர்த்தர் மன மகிழ்ச்சியாய் நம்மை வைக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவிலே கர்த்தர் தருகிற அந்த மன மகிழ்ச்சியின் நிறைவோடு நம்முடைய மெய்ப்பரை, நம்மை வழி நடத்துகிற அந்த நேசரை உயர்த்தி பாடி, தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகளேனே, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடையும், பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நாள் வரை அவருடைய நன்மையினால் என்னை நிறைவாக்கி திருப்தியாக நடத்துகிற அந்த நல்ல தேவனுக்கு சந்தோஷத்தோடு பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே, தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே, ஆவலதா என்னை பயம்புல் மேல் அவர் மேய் தம நீர் அருளுகின்றார். தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே, ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அதியேன் கால்களை நீதி என்னும், ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும், நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிறமும் சுகமாய் நடத்துகிறார். தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே, தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே, சானிழல் பள்ள பிறந்திடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே, சானிழல் பள்ள தீரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே, வானப்பரன் என்னோடிருப்பார் வளைத்தடியும் கோலுமே தேற்றும். தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே, தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி, சுகத்தைலம் கொண்டன் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்வார். தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே, தேவ பிதா எந்த மெய்ப்பனல்லோ,
சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும் ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும் நேயம் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே தேவ பிதா என்ற மெய்ப்பனல்லோ சந்தோஷமாக ஆமே தேவ பிதா என்ற மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கன்றேற்படுத்தி பகைவர்க்கெதிரே பகைவர்க்கெதிராக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய தலையை நிமிரச் செய்கிறவரே உமை துதிக்கிறோம் சந்தோஷமாக தேவப்பிதா என்ற மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே தேவப்பிதா என்ற மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும் ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் தொடரும்படி அவருடைய கிருபைகளால் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற அந்த நல்ல நேசரை சந்தோஷத்தோடு பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மெய்ப்பனல்லோ கைகளை தட்டி தாழ்ச்சி அடைகிலேனே தேவப்பிதா என்ற மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே ஹல்லேலூயா அவர் நம்முடைய மெய்ப்பராக இருந்து பசும் புல்வெளிகளிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் நம்மை நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார் ஹல்லேலூயா உடைய நன்மையினாலும் உடைய கிருபையினாலும் நித்தமும் நம்மை நடத்தி வந்திருக்கிற நல்ல தேவனுக்கு இந்த காலவெளியிலே நன்றி எறிதல் உள்ளவர்களாக நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி கீதங்களால் அவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம் ஹல்லேலூயா சிறுமைப்பட்ட இந்த தேசத்திலே நம்மை பல்லுகி பெருகிட செய்ததோடு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா வருத்தங்கள் எல்லா பாரங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் மறக்க செய்து கர்த்தரை கருத்தோடு துதிக்க செய்ய அவருடைய துதியினாலே நம்மை நிறைத்திருக்கிறார் ஹல்லேலூயா எல்லா புலம்பல்களையும் ஓய பண்ணி அவருடைய ஆனந்த கழிப்பினால் நம்மை நிறைத்திருக்கிறார் இந்த காலவெளியில் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எண்ணி பார்க்காதபடி அந்த சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு விடுதலை செய்கிற அந்த தேவனை உயர்த்தி பாடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பெரிய நன்மையை விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் தடையாயிருந்தது ஆனால் கர்த்தரை ஆரவாரத்தோடு துதித்து ஆர்ப்பரித்த பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த எரிகோ கோட்டை அந்த தடை முற்றிலுமாக உடைந்து நொறுங்கியது ஒருவேளை இந்த காலவெளியில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முன்னேறி செல்ல முடியாது தடையாயிருக்கிற காரியங்களை எண்ணி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த காலவெளியில் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதித்து பாடும் பொழுது தடைகளை உடைத்தெறிகிற தள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எழுந்துள்ள எல்லா தடைகளையும் முறித்தெறிந்து உங்களுக்கு ஜெயத்தை தர போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா பாடி புகழ்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் ஹல்லேலூயா நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் நன்றி நன்றி என்று துதித்திடுவோம் பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம்
நன்றி நன்றி என்று துதித்திடுவோம் நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் சிறுமைப்பட்ட இந்த தேசத்திலே பலுகி பெருகிட செய்தீரையா சிறுமைப்பட்ட இந்த தேசத்திலே பெருகிட செய்தீரையா வருத்தங்கள் யாவையும் மறக்க செய்தீர் கருத்துடன் எங்களை காத்து கொண்டீர் வருத்தங்கள் யாவையும் மறக்க செய்தீர் கருத்துடன் எங்களை காத்து கொண்டீர் எனவே பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் நன்றி நன்றி என்று துதித்திடுவோம் உம்மை பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் நன்றி நன்றி என்று துதித்திடுவோம் நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி நன்றி கீதங்களால் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் போற்றிடுவோம் எங்கள் கரம் பிடித்த நாள் முதலாய் இந்த நாள் வரை நடத்தி வந்தீர் எங்கள் கரம் பிடித்த நாள் முதலாய் இந்த நாள் வரை நடத்தி வந்தீர் அழைத்தவர் அதிசயம் காண செய்தீர் கிருபையினால் தலை தோங்க செய்தீர் அழைத்தவர் அதிசயம் காண செய்தீர் கிருபையினால் தலை தோங்க செய்தீர் பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் நன்றி நன்றி என்று துதித்திடுவோம் பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் நன்றி நன்றி என்று துதித்திடுவோம் நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் எங்கள் கரம் பிடித்த நாள் முதலாய் இந்த நாள் வரை நடத்தி வந்தீர் எங்கள் கரம் பிடித்த நாள் முதலாய் என்னுடைய கரத்தை பிடித்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே எங்களை கைவிடவில்லை எங்களை விட்டு விலகவில்லை அழைத்த தெய்வம் நீர் உண்மையுள்ளவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண செய்தீர் கிருபையினால் தலை தோங்க செய்தீர் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நன்றியோடு நாங்கள் உம்முடைய செய்கைகளை நினைவு கூறுகிறோம் பாடிடுவோம் புகழ்ந்திடுவோம் நன்றி நன்றி என்று துதித்திடுவோம் நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் சிறுமைப்பட்ட இந்த தேசத்திலே பலுகி பெருகிட செய்தீரையா சிறுமைப்பட்ட இந்த தேசத்திலே ஆண்டவரே இந்த தேசத்திலே நாங்கள் சிறுபான்மையானவர்களாக காணலாம் நாங்கள் சிறுமைப்பட்டவர்களாக எண்ணப்படலாம் ஆனால் நீர் எங்களை பல்லுகி பெருகு செய்கிற கூட்டமாக எங்களை உருவாக்கி வருகிறீரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பல்லுகி பெருக செய்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் எல்லா வருத்தங்களையும் எல்லா பாரங்களையும் பாடுகளையும் கண்ணீர்களையும் மறக்க செய்து கருத்தோடு எங்களை காத்த தெய்வத்தை நன்றியோடு துதிக்கக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் நன்றி கீதங்களால் உம்மை பாடிடுவோம் எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவோம் பாடிடுவோம் சொல்லுவோம் இயேசுவே நாங்கள் உம்மை பாடுகிறோம் நாங்கள் உம்மை புகழுகிறோம் போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்தை துதித்திடுவோம் பாடிடுவோம்
புகழ்ந்திடுவோம் நன்றி நன்றி என்று துதித்திடுவோம் நன்றி நன்றி என்று துதித்திடுவோம் நன்றி நன்றி என்று துதித்திடுவோம் ஹல்லேலூயா கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது உம்முடைய உள்ளம் நன்றியினால் நிறைந்து பொங்குகிறது நாங்கள் எப்படி உம்மை துதிக்காமல் இருக்க முடியும் நாங்கள் எப்படி உம்மை பாடாமல் இருக்க முடியும் அவ்வளவு அழகா எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உம்மால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒரு காரியம் உண்டோ மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை லாக்டவுன் நாட்களில் இதை எப்படி செய்வோம் இதை எப்படி நடத்துவோம் இதை எப்படி மேற்கொள்வோம் என்று கலங்கினோம் அது எங்களால் கூடாத காரியம்தான் ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் நீர் பெரியவர் நீர் சர்வ வல்லவர் ஹல்லேலூயா எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாட்களில் என்னால் முடியாத காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தார் என்று ஹல்லேலூயா அந்த நல்ல தேவனை சந்தோஷத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை பாடி கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால் எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஹல்லேலூயா இந்த காலவெளியில் ஒருவேளை சபையை அடைத்து ஆலயங்களை மூடி கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்க முடியாமல் இந்த உலகத்தினரால் இந்த சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டது போல தோன்றலாம் ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹல்லேலூயா நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய் ஒருவேளை இந்த காலவெளியில் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நடக்கவில்லையே என்னுடைய வாழ்க்கையில் இது இந்த அற்புதம் நடக்கவில்லையே இந்த நன்மையை நான் பெற முடியவில்லை என்று கலங்கி இருக்கலாம் வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் ஹல்லேலூயா அவருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமேலே நான் விசுவாசிக்கிறேன் இந்த காரியத்தை நீர் மகிமையாய் செய்து முடிப்பீர் மகிமையாய் நீர் செய்து நிறைவேற்றுவீர் என்று அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் விடுதலையும் நன்மையும் தர போதுமானவராயிருக்கிறார் ஹல்லேலூயா பாடி கர்த்தரை ஆராதிப்போம் எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினீரே கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அடக்கினீரே சாத்தானை ஒடுக்கினீரே நீ சர்வ வல்லவரே சாத்தானை ஒடுக்கினீரே நீ சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே சொல்லுவோம் வாய்களை திறந்து தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும்
மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா கொடுமை எல்லாம் கொடுமை உம்மால எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை கூடுமை எல்லாம் கூடுமை உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா கூடுமை எல்லாம் கூடுமை உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மா கூடாதது ஒன்றுமில்லை கூடுமை எல்லாம் கூடுமை உம்மால எல்லாம் கூடும் கூடாதது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹாலலூயா. அவர் கடல் மீது நடந்தார், கடல் மீது நடக்கவும் செய்தார். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திய அதிகாரமுடைய தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹாலலூயா. செங்கடல் அவரை கண்டு ஓட்டம் பிடித்தது, யோர்தான் அவரை கண்டு பின் சென்றது. ஒருவேளை இந்த காலவெளியிலே பிரச்சனைகளின் ஊடாக நீங்கள் கடந்து செல்லலாம், போராட்டங்களின் வழியாக நீங்கள் நடந்து செல்லலாம். ஆனால் கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு பின்னாக செல்லும், அந்த போராட்டங்கள் உங்களை விட்டு விலகி செல்லும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் விடுதலை செய்கிறவர், நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை வென்றவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்தை சொன்னால் போதும் பேய்கள் ஓடும், அவருடைய பெயரினால் கைகளை நீட்டினால் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நாம் தான் கர்த்தருடைய வல்லமையை அநேக நேரங்களிலே அசட்டை பண்ணிவிடுகிறோம். அவருடைய வல்லமையை உணராதவர்களாக பிரச்சனைகளை பெரிதாக எண்ணுகிறோம். இந்த காலவேளையில் உங்களுடைய பிரச்சனைகள் பெரிதல்ல, உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிற தேவன் பெரியவராயிருக்கிற அப்படின்னாலே பிரச்சனைகளின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் துயரங்களின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒரு மெய்யான விடுதலையை, ஒரு மெய்யான சமாதானத்தை, ஒரு மேன்மையான நன்மையை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடி கர்த்தரிடந்து சுகத்தை நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு
பின்னோக்கி சென்றதையா. விசுவாசத்தோடு பாடுவோம், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். என்னுடைய பிரச்சனைகள் விலகி செல்கின்றன, என்னுடைய பாடுகள் என்னை விட்டு அகன்று செல்கின்றன என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், ஒரு தோல்வி பயத்தை, ஒரு மரண பயத்தை சத்துருவானவன் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொண்டிருக்கிறான், ஆனால் கர்த்தர் ஜீவனை நமக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு பாடி ஜீவனை பெற்றுக்கொள்வோம், நன்மையை பெற்றுக்கொள்வோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம், விடுதலையை பெற்றுக்கொள்வோம். சந்தோஷத்தோடு எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாரும் குடும்பமாய் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே, விசுவாசத்தோடு அவருடைய மகிமை வெளிப்படும் நாள், அவருடைய மகிமை வெளிப்படும் நாள் வந்துவிட்டது. ஆமே. பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. இந்த காலவெளியில் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தோடு இந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை துதித்து பாடினும் சில நிமிடங்கள் நாம் தேவனை ஆராதிப்போம். நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 7 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிற நல்ல கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான்.
அவரே நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த நல்ல ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்தி பாடப் போகிறோம். யெகோவா தேவனே, என் நம்பிக்கை நீர்தானே, என் கண்மலையே, என் கோட்டையே, நான் நம்பும் தெய்வமே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
புறமே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையே ஸ்தோத்திரம் நன்றி அப்பா புறமே உமக்கு ஸ்தோத்திரம் யெகோவா தேவனே யெகோவா தேவனே என் நம்பிக்கை நீதானே யெகோவா தேவனே என் நம்பிக்கை நீதானே யெகோவா நம்பிக்கை நீதானே கண்மலையே கோட்டையே நான் நம்பும் தெய்வமே உயர்த்தி அவரை சொல்லுவோம் எங்கள் நம்பிக்கையே நம்பிக்கை நீதானே ஹல்லேலூயா 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 நாமத்திலே ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது சொல்லுங்க வெற்றி உண்டு வெற்றி உண்டு அல்லேலூயா எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு அல்லேலூயா 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 நீரோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி நீரோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி நல்ல அறிக்கைகள் தோல்வி எனக்கு இல்லையே தோல்வி எனக்கு இல்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கு இல்லையே எங்களோடு கூட இருப்பவரே என்னாலும் சொல்லுங்க மலைகளை தாண்டிடுவே மலைகளை தாண்டிடுவேன் பள்ளங்களை எல்லா போராட்டங்கள் எல்லா பிரச்சனைகள் பள்ளத்தால் ஒரு சேனைக்குள் பாய்வோம் சதிகளை முறியடிப்பே சாத்தானை சதிகளை முறியடிப்பே சாத்தானை அல்லேலூயா 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 ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு வெற்றி கொடுக்கிறவன் சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே அடிப்பாடி மகிழ்ந்திடுவே அபிஷேகம் அபிஷேகம் நதியாய் பாய்வதாக அடிப்பாடி மகிழ்ந்திடுவே அல்லேலூயா 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 காலை வேளையிலே ஒரு புது பலன்
ஒரு புதிய கிருபை. ஓ ஹalleluya. முந்தினவைகளை நினைக்காதே. ஹalleluya. ஓ பூர்வமானதை சிந்திக்காதே. இருக்கும்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. ஓ நல்ல கரங்களை வைத்து தோல்வி எனக்கில்லையே. தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நல்ல கரங்களை சேர்த்து ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து நல்ல மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்ல கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீரே. எங்களுக்காக புதிய காரியங்களை தொடங்கினீரே. ஹல்லேலூயா. ஓ இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். ஓ உமக்கு நாங்கள் நன்றி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் யாரும் சும்மா இருக்காதபடி நல்ல வாய்களை திறந்து எல்லா ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா சோர்வுகளை நீக்குகிறவ, ஓ புது பலன் தருகிறவ, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவ, ஓ வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறத நல்ல ஆவியானவரை நல்ல ஓ வரவேற்போம். நல்ல மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வரத்தை அனல் மூட்டு, உனக்குரிய வரத்தை அனல் மூட்டு. ரீபா கதர சந்தல ரியாந்தர பலரவா. ஹல்லேலூயா. நல்ல வாயில திறந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஓ மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஆனால் நம்மை ஜீவனோடு கூட சுகத்தோடு கூட பெலத்தோடு கூட இந்த மாதத்தை இந்த நாளை காண செய்த நல்ல ஆண்டவரை நல்ல வாயில திறந்து இயேசுவே உமக்கு நன்றி, இயேசையா உமக்கு நன்றி, உயிரோடு எழுந்தவரே, ஓ மரணத்தை வென்றவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. 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 ஓ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. நன்றி. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்தின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமை அடைவீராக. இந்த கால வேளையில் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உமக்கே நாங்கள் துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 38. நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 38, 38வது சங்கீதம். கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும்,
உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று, என் மதிகேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்களெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள், நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன், காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகி ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர், அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே, நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன், என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள், நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள், கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு நம்மோடு திருச்சபையாருக்கும் மற்றும் ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய 8வது மாதத்தை கர்த்தருக்கான நமக்கு கிருபை செய்திருக்கிறார், அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸோ அனைவரும் நலமாக, கர்த்தருக்குள் நலமாக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, நம்மை காத்து நடத்துவாராக. ஸோ இந்த நாளிலே நம்முடைய இது 20வது ஆன்லைன் சர்வீஸ், நாம் சபையாக கூடி ஏறக்குறைய 20 வாரங்கள் ஆகிறது, 20 வாரங்கள். ஸோ சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நாம் இந்த அரசாங்கம், நம்முடைய அரசாங்கம் இந்த மாதமும் அறிவித்த அறிவிப்புகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதமும் நமக்கு ஆராதனைகள் அனைத்தும் நமக்கு ஆன்லைனில் மாத்திரமே நடைபெறும். ஸோ அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக பிரயாசப்படுகிற தம்பிமார் அவர்களையும் நீங்கள் அவர்களையும் உங்களுடைய ஜபங்களிலே நீங்கள் நினைவு கூற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த நாட்களிலே நாம் நினைத்த இடங்களுக்கு வெளியே டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகவே வெளி ஊழியங்கள் எதுவும் நம்முடைய சகோதரர்கள் ஜெகன்ரீகன் வெளியே செல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஜூம் என்கிற அந்த ஆப் மூலம் தொடர்ந்து வெளியூர் மற்றும் வெளிநாடுகள் அந்த ஜூம் ஆப் மூலம் நடத்துகிற கூட்டங்களிலே தேவனுடைய ஊழியத்தை பிரதர் ரீகன் தொடர்ந்து செய்து வருகிறார். ஸோ அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அது அதற்குண்டான அறிவிப்பை அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த குரூப்பில், நம்முடைய சபையின் வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் தொடர்ந்து அதில் வந்து கொண்டே இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் நீங்களும் அந்த வாட்ஸ்அப் ஐடியை, அந்த சாரி ஜூம் ஐடியை பயன்படுத்தி நீங்களும் அந்த கூடுகையிலே கலந்து கொள்ளலாம். ஸோ வாரங்களிலே எப்படியும் ஒன்று அல்லது இரண்டு மூன்று கூட்டங்களுக்கு மேலாக ஊழியம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆகவே ஏற்ற வார்த்தைகளை நம்முடைய சகோதரர் ரீகனுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படி நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
அதேபோல நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி மறுபடியும் சொல்கிறோம் CJM என்கிற சேனல் TCCL என்கிற செட் ஆப் பாக்ஸிலே அது வந்து கொண்டிருக்கிறது. அந்த சேனலுடைய நம்பர் 178வது நம்பர். ஸோ அதிலே நம்முடைய அனைத்து ஆராதனைகளும் வேதபாட வகுப்பு மற்றும் உபவாச ஜபம் அர்ப்பணிப்பு ஆராதனை அனைத்தும் அதிலே ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தெரியாதவர்களுக்கு தயவு செய்து உங்களுடைய அருகில் இருக்கிற தேவனுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை அறிவிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பார்த்து அவர்களும் பயனடைவார்கள். கடந்த மாதத்திலேயே நம்முடைய அம்மா அவர்கள் இந்த காரியத்தை செய்ய சொன்னார்கள். ஆனால் அதை செய்ய நாங்கள் மறந்துவிட்டோம். ஸோ இந்த நாளிலே இந்த மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த மாதத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள் காண்கிற சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் இதே போல அநேக ஆண்டுகளை கர்த்தர் காண செய்வாராக. திருமண நாள் காண்கிற சகோதர சகோதரிகளையும் நாங்கள் தம்பதிகளாய் வாழ்த்துகிறோம். இதே போல இன்னும் நல்ல பலனுள்ள ஆண்டுகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே காண செய்வாராக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த புதிய மாதத்தை காண செய்த உம்முடைய அன்பின் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. அது எங்களுடைய திராணிகளுக்கு மேலானது. ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை முன்னறிந்து எங்களை முன்குறித்து உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய சாக்கியத்தை தந்து ஆசீர்வதித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் வரை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற புதிய ஆண்டுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் அவர்கள் மீது அமரட்டும் ஆண்டவரே. அவருடைய சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காண கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காத்து கொள்வீராக. திருமண நாள் காண்கிற ஆண்டவரே கணவன் மனைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை பறைசாற்றுகிற குடும்பங்களாக இருக்கட்டும்னு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதே போல் இன்னும் நல்ல பலனுள்ள ஆண்டுகளை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் ஆசீர்வதியும்,
உம்முடைய திருக்கரத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேசத்திலே தேவனுடைய கிரியையை காணும் வரை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த சிஜேஎம் சேனல் அவர்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய ஜபங்களிலே நினைவு கூற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம், அதன் பின்பு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம்.
கர்மையானவர்களே, கடந்த வாரம் தானியேலினுடைய ஜெய வாழ்வை குறித்து ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். குறிப்பாக தானியேலின் புஸ்தகம் 6:28 வசனத்திலிருந்து ஆண்டவருடைய செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வாசிக்கிற அந்த சாட்சியினுடைய மேன்மை என்னவென்றால், ஏறக்குறைய 90 வயதை நெருங்கி கொண்டிருந்த ஒரு தேவ மனிதனுடைய சாட்சி. 3 சாம்ராஜ்யங்கள், 4 ராஜாக்களுக்கு கீழாக பணி செய்து எந்த விதத்திலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே சமரசம் செய்யாதபடி தேவனுக்கு முன்பாக உண்மையாய் அந்த அந்நிய தேசத்திலே வாழ்ந்து தேவபக்தியாய் வாழ்ந்து முடித்த ஒரு தேவ மனிதனுடைய ஜீவியத்தின் சாட்சிதான் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று கடந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்கிற இந்த நிலைக்கு இந்த மனிதன் வருவதற்கு அவர் எதிர்கொண்ட காரியங்கள் அநேகம், போராட்டங்கள் அநேகம், அவர் சந்தித்த கஷ்டமான சூழ்நிலைகள் அதிகம், அதைகளெல்லாம் கடந்து வந்துதான் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றார் என்பதற்கு தானியேலின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலே அவர் சந்தித்த ஓர் போராட்டத்தை நான் சுருக்கமாக கடந்த நாட்களிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை அந்த மனிதன் கடந்து வந்தார் என்பதற்கு 6 அதிகாரம் ஒரு நல்ல உதாரணம் என்பதை நான் கடந்த வாரத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஸோ இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாகவே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். என கருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஜெய வாழ்வை வாழ்ந்ததற்கு அல்லது இப்படிப்பட்ட ஒரு ஜெய வாழ்க்கை தானியேல் வாழ்ந்ததற்கான ஒரு ரகசியம் அவருடைய ஜெப வாழ்வு. ஸோ தானியேலினுடைய ஜெய ஜீவியத்தினுடைய ரகசியம் அவருடைய ஜெப ஜீவியம் என்று சொல்லுவேன். எனக்கு அருமையானவர்களே, ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள், ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். தானியேல் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதராக இருந்தால் அவரது ஜெப வாழ்வினை குறித்து நாம் போதுமான அளவுக்கும் அதிகமாகவே நாம் தேவனுடைய வார்த்தையை செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த கால வேளையிலே ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஜபம் என்பது நாம் ஏதோ அதை குறித்து அதிகமாய் கேட்பதற்காக மாத்திரம் அல்ல, அல்லது ஜபம் என்பதை குறித்து நாம் தொடர்ந்தேர்ச்சியாய் கற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் அல்ல, ஜபம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது, ஜபம் என்பது அபியாசப்படுத்தப்பட வேண்டியது. ப்ரேயர் மஸ்ட் பி ப்ராக்டிஸ்ட். நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் என்பது செய்யப்பட வேண்டிய ஒன்று, செய்யப்பட வேண்டிய ஒன்று. எனக்கு அன்பான திருச்சபையாரே, திருச்சபை மக்களே, சபை கூடி வருகிற நாட்களிலேயே ஜபத்தை குறித்த ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் உண்டு. தங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே தேவனை தேடுகிற அந்த ஜாக்கிரதை இல்லாத நாட்கள் அநேகம் உண்டு. இன்றைக்கு சபை கூடி வருதல் உலக அளவிலே தடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுவேன், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திலே இன்றைக்கு நாம் வந்து நிற்கிறோமோ என்று என்ன தோன்றுகிறது? உலகத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் வந்து நிற்கிறோமோ என்று என்ன தோன்றுகிறது? இனி வரப்போகிற காலங்களும் ஆண்டவர் நமக்கு காலங்களை நமக்கு சாதகமாக்கி கொடுத்தால் ஸ்தோத்திரம். அப்படி இல்லாத பட்சத்திலே இனி வரப்போகிற காலங்கள் இன்னும் கடுமையாக மாறுமேயானால் எனக்கு அருமையான உள்ளே என்ன செய்வோம்? இயேசு சொல்லுகிறார், இனி சம்பவிக்கிற போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. எப்பொழுதாவது அல்ல, எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நம்மையும் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய சரீரத்திலே 24 மணி நேரமும் 7 நாட்களும் தொடர்ந்தேச்சியாய் எப்பொழுதும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன? சுவாசம். சுவாசம். அதே போல ஜபம் நம்முடைய ஜீவியத்தின் சுவாசமாய் மாற வேண்டும், உயிர் துடிப்பாய் மாற வேண்டும். எப்பொழுதும் ஜப சிந்தை, எதை செய்தாலும் ஜப சிந்தை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம். ஜபமே என் ஜீவனே, ஜபமே என் சுவாசமே, ஜபமே என் ஜீவனே, ஜபமே என் சுவாசமே. மீண்டும் சொல்லுவோமா? ஜபமே என் ஜீவனே, ஜபமே என் சுவாசமே, இரவும் பகலும் ஜெபித்திடுவே, எழுப்புதலை நான் கண்டிடுவே, இரவும் பகலும் ஜெபித்திடுவே, எழுப்புதலை நான் கண்டிடுவே. ஜபமே என் ஜீவனே, ஜபமே என் சுவாசமே, ஜபமே என் ஜீவனே, ஜபமே என் சுவாசமே. என்னோடு கூட எல்லாரும் சேர்ந்து, ஜபமே என் ஜீவனே, ஜபமே என் சுவாசமே, இரவும் பகலும் ஜெபித்திடுவே, எழுப்புதலை நான் கண்டிடுவே, இரவும் பகலும் ஜெபித்திடுவே, எழுப்புதலை நான் கண்டிடுவே. ஜபம் நமது ஜீவனாய் மாறட்டும், நம்முடைய சுவாசம் போல் மாறட்டும். ஸோ ஜபிப்போம், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாடுவோம். என கருமையான உள்ளே சிந்த காலவேளிலே தானியேலினுடைய ஜப வாழ்வை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தானியேலின் புஸ்தகத்திலே தானியேல் ஜபித்த ஒரு 3 சூழ்நிலைகள், அதிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவே செல்லும் போதெல்லாம் இந்த மனிதன் ஜபிக்கிறவராய் இருந்தார் என்பதை ஒரு 3 வசனங்களில் இருந்து நான் உங்களோடு கூட இன்றைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த நேரங்களை ஆசீர்வதித்து தருவாராக. முதலாவதாக தானியேலின் புஸ்தகம் 2 17 மற்றும் 18 வசனங்களை நாம் வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 2:17 மற்றும் 18. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக, பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல்,
அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இங்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே 23வது வசனத்திலே தானியேல் ஆண்டவரை துதிக்கும் போது சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிப்போம். 23வது வசனம், என் பிதாக்களின் தேவனே, என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் போதும். நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இங்கு தானியேலும் அவனுடைய நண்பர்களும் இணைந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவே தானியேல் இங்கு ஜெபிக்கிறார் என்றால், தேசத்திலே காணப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு மரண பயம் சூழ்ந்த நிலை, அங்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையின் நடுவே தானியேலை குறித்து இங்கு வாசிக்கிறோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அவரை நோக்கி வேண்டுதல், அவரும் அவருடைய நண்பர்களும் ஜெபிக்கிறார்கள், வேண்டுதல் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேசத்திலே காணப்பட்ட நெருக்கடியான அல்லது குழப்பமான சூழ்நிலை என்ன என்பது நம் எல்லாருக்கும் தெரியும். ராஜாவாகி இந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் தோன்றியது, அதனால் அவனுடைய ஆவி அவனுக்குள்ளே கலங்கியது, அவனால் தூங்க முடியவில்லை, அது நிமித்தம் அவனுடைய நித்திரை கலைந்தது. ஸோ இப்பொழுது அத்தனை ஞானிகளையும் அவன் கூப்பிடுகிறான். அந்த சொப்பனத்தின் நிமித்தம் கலக்கம் அடைந்தவனாய் அங்கிருந்த ஜோசியர்கள், சூனியக்காரர்கள் மற்றும் சாஸ்திரிகளை கூப்பிட்டு, இந்த சொப்பனத்தையும் நீங்களே சொல்ல வேண்டும், அதனுடைய அர்த்தத்தையும் நீங்களே சொல்ல வேண்டும் என்று ராஜா அவர்களுக்கு ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு காரியத்தை அவர்களிடம் கேட்கிறான். ஏனென்றால் அவன் சொன்ன காரியம், நான் சொப்பனத்தை சொல்லிவிட்டால் நீங்கள் அதற்கு ஏற்றவாறு ஒரு காரியத்தை சொல்லி, அர்த்தத்தை சொல்லி என்னை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்களே சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் அந்த அர்த்தத்தை விடுவிக்க உங்களால் கூடும், அதுதான் சரி என்று நான் நம்புவேன் என்று சொல்லக்கூடிய மனநிலையோடு அங்குள்ள சாஸ்திரிகளை கேட்கிறான். அவர்கள் திணறுகிறார்கள். ராஜா சொன்ன காரியம், இப்படி செய்யவில்லை என்றால் உங்களை துண்டங்களாக்கி போடுவேன். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டம் துண்டமாக வெட்டி போடுவேன், உங்களுடைய வீடுகள் எருக்களங்களாக்கப்படும் அல்லது தரைமட்டமாக்கப்படும் என்று சொல்லி ராஜா இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ சகல சாஸ்திரிகளும் ஞானிகளும் மரண பயத்தினால் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் ராஜாவிடத்திலே கேட்கிறார்கள், ஐயா, நீர் கேட்கிற காரியத்தை சொல்றதுக்கு இந்த பூமியில ஒரு மனுஷராலும் கூடாது. அதைத்தான் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. அதற்கு அடுத்த வசனத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க மனுஷன் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ராஜாவிடத்தில் கேட்கிறார்கள், இப்படிப்பட்ட விளக்கங்களை சொல்லி பார்க்கிறார்கள். ஆனால் ராஜா எதற்கும் சம்மதியாத நிலைமையிலே அவர்களை கொலை செய்ய கட்டளை பிறப்பிக்கிறான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையின் நடுவே தானியேலுக்கு இந்த செய்தி வருகிறது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆயத்தமாய்க் கொண்டிருந்த தலைவன் ஆரியோகினிடத்திலே அவன் புத்தியும் யோசனையுமாய் அவனோடு கூட பேசி ராஜாவை சந்திக்கிறான். ராஜாவை சந்தித்த போது தானியேல் மற்ற ஞானிகளைப் போல, பாபிலோன் தேசத்து சாஸ்திரிகளைப் போல ராஜாவினிடத்திலே போய் விளக்கம் சொல்லாதபடிக்கு, ஐயா உம்முடைய கனவை சொல்லும் என்று கேட்காதபடிக்கு தானியேல் செய்த காரியம் அதிலே வாசிக்கிறோம். 16வது வசனத்திலே தானியேல் ராஜாவினிடத்தில் போய் மற்றவர்களைப் போல சொப்பனத்தை சொல்லும் அர்த்தத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை, மாறாக போய் சொன்னான், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படி எங்களுக்கு தவணை கொடும், எங்களுக்கு நேரம் தாங்க ராஜா. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்,
குழப்பமான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகளின் நடுவே பாபிலோனின் சாஸ்திரிகள் அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கும் தேவ மனிதனாகிய தானியேலினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கும் வித்தியாசம் இருந்தது. இன்றைக்கு குழப்பமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, மரண பயம் நிறைந்த சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, உலக ஜனத்தின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் படை, எங்கு செல்வது என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையிலே தேவ ஜனங்களினுடைய வாயிலிருந்து புறப்பட்டதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகள், மரணத்தை குறித்த பேச்சுகள், செத்தால் நலமாயிருக்கும், கல்லறை இல்லை என்றால் எங்களை எங்கு கொண்டு வந்தீர் என்று கல்லறையை குறித்தும் மரணத்தை குறித்தும் தேவனை குறித்தும் அவிசுவாசமான வார்த்தைகளை தேவ ஜனங்கள் பேசினார்கள். ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. உலக ஜனத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். உலக ஜனத்தின் வார்த்தைகளுக்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தின் நடுவிலே தான் தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவர்கள் ஜெபித்தார்கள், தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். அவர்கள் மற்றவர்களைப் போல குழம்பி போகவில்லை, மற்றவர்களைப் போல அவர்கள் குழம்பி போகவில்லை. ஸோ ஒரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன், இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளின் நடுவே ஜெபம் என்பது தேவன் மீதான நமது நம்பிக்கையை காட்டுகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளின் நடுவே நாம் ஜெபிக்கிறோம் என்றால் அது நம்முடைய தேவன் மீதான நம்பிக்கையை காட்டுகிறது. குழப்பங்களின் நடுவே உலக ஜனத்தைப் போல குழம்பி போய் பீதியடைகிறவர்களாக இருப்போமே ஆனால் அது நம்முடைய அவிசுவாசத்தையும் நம்பிக்கையின்மையுமே காட்டுகிறது. ஸோ பேனிக் In the time of crisis confirms our hopelessness, but prayer in the time of crisis confirms our hope in God. Amen. நெருக்கடியான நேரத்திலே ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். நெருக்கடியான சூழ்நிலைகளை அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நம்ம பாடுறோம்ல, நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவார், உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி நேரத்தில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவார், உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவான், உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவான், நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவார், உன்னோடு இருந்து ஆதரித்து ஆமென். நெருக்கடி வேளையில் தினமும் உதவிடு. ஹல்லேலூயா. நெருக்கடி வேளையிலே நமக்கு பதில் அளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸோ வாழ்க்கையின் நெருக்கமான சூழ்நிலைகளின் நடுவே கடந்து செல்லுகிறவர்களாக இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். குழம்ப வேண்டியதில்லை. மற்ற மனிதர்களைப் போல நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தானியேல்
தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்ட போது அவனும் அவனுடைய நண்பர்களுமாக இணைந்து அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன் ஜெபிக்கிற தானியேலும் சரி அவனுடைய நண்பர்களும் சரி எப்படிப்பட்டவர்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் நான் சொல்ல விரும்புகிற காரியம் ஜெபிக்கிற தானியேலும் சரி அவருடைய நண்பர்களும் சரி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் வாசிப்போம் 1வது அதிகாரம் தானியேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி சாரி 20வது வசனம் சாரி 20 ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான் ஜெபிக்கிற தானியேலும் அவனுடைய நண்பர்களும் எப்படிப்பட்டவர்கள் பாபிலோன் தேசத்தில் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஞானிகளிலும் 10 மடங்கு சமர்த்தர்கள் 10 மடங்கு சமர்த்தர்கள் அவர்கள்தான் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் தேவனுக்கு முன்பாக இரக்கம் கேட்பதற்காக அவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள் அப்படி என்றால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் ஞானத்திலும் புத்தியிலும் 10 மடங்கு சமர்த்தர்கள் ஜெபிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் ஞானத்தையும் தங்கள் புத்தியையும் சார்ந்து நிற்கவில்லை அப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகளின் நடுவே தங்கள் ஞானத்தை தங்கள் புத்தியை சார்ந்து நிற்கவில்லை அவர்கள் தேவனை சார்ந்து நின்றார்கள் அவர்கள் தேவனை சார்ந்து நின்றார்கள் Prayer is dependence on God ஜெபம் என்பது தேவனை சார்ந்து நிற்பது சார்ந்து நிற்பது தங்கள் ஞானம் தங்கள் அறிவு அதை சார்ந்து நிற்கவில்லை என கருமையானவில்லை ஆண்டவர் உங்களை எந்த பொசிஷனில் வச்சிருந்தாலும் சரி அரசாங்க துறையோ தனியார் துறையோ எந்த பொசிஷனில் வச்சிருந்தாலும் சரி ஒரு நேரம் வரும் உங்களுடைய ஞானம் உங்களுடைய அறிவு அவைகளெல்லாம் ஒரு அளவுக்கு தான் அதுக்கு ஒரு எல்லை உண்டு அதற்கு மேலே அவரே நமக்கு ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் எந்த கல்வி காரியங்களும் எந்த புத்தகங்களும் கொடுக்க முடியாத ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவர் அவர் ஞானத்தை கொடுக்கிற ஆண்டவர் அவர் ஸோ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இவர்கள் தேவனை சார்ந்து நின்றார்கள் இன்றைக்கு நாம் செய்கிற தவறு என்ன நம்முடைய குழப்பமான அல்லது இக்கட்டான சூழ்நிலைகளிலே அல்லது முக்கியமான வாழ்வின் முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளின் நடுவே நாம் கடந்து போகிற நேரத்திலே ஜபத்தை மாத்திரம் தவிர்த்து விட்டு நம்முடைய சுய பலத்தையும் நம்முடைய பண பலத்தையும் நம்முடைய மாம்சீக பலத்தையும் சார்ந்து நின்று விடுகிறோம் அநேக நேரங்களே நாம் செய்கிற தவறு அநேக நேரங்களே நாம் செய்கிற தவறு ஒருபோதும் அப்படி செய்யாதீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா ஸ்தோத்திரம் எந்த நிலைமையிலும் தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தேவனையே சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எலியேசரை அனுப்பின போது அவனை சும்மா அனுப்பவில்லை அவன் கையில் அவனுக்கு அவனோடு கூட 10 ஒட்டகங்கள் வெள்ளி உடைமைகள் பொன் உடைமைகள் மற்றும் உச்சிதமான காரியங்கள் இவைகளெல்லாம் கொடுத்துதான் பெண் பார்க்க அனுப்புகிறார் எலியேசர் சென்ற மனிதன் ஒட்டகங்கள் வெள்ளி உடைமை பொன் உடைமை மற்றும் உயர்ந்த வஸ்திரங்கள் இவைகளெல்லாம் வைத்து கொண்டு இவைகளுக்கு ஏற்ற ஒரு மணப்பெண் என்று இவைகளை சார்ந்து பெண்ணை தேடவில்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் அதானே நம்முடைய வசதிக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ற ஆனால் இளையசர் அப்படி செய்யலை
என் எஜமானுடைய வயசு வசதி என் எஜமானுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு மணப்பெண் வேண்டும் என்று அவன் பெண் தேடவில்லை. அவன் செய்ததெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நீர் நியமித்த ஒரு பெண்ணை நான் அடையாளம் காண எனக்கு அனுக்கிரகம் செய்யும் ஆண்டவரே என்று ஜெபித்தான். ஜெபித்தான். அவன் தேவனை சார்ந்து நின்றானே ஒழிய எஜமான் கொடுத்த காரியங்களை சார்ந்து நிற்கவில்லை. சார்ந்து நிற்கவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், இதை நடைமுறையில் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு தரும்னா நம்ம எப்படி செய்வோம்? எலியேசர் ஜெபித்தான், ஜெபித்தான். ஆண்டவர் பதில் கொடுத்தார், பதில் கொடுத்தார். எனக்கு அருமையான உள்ளே இந்த கால வேளையிலே ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல வாஞ்சிக்கிறேன். தேவனுடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவதை மட்டுப்படுத்துகிற எந்த காரியத்திற்கும் நீங்கள் ஒத்துப்போய் விடாதீர்கள் அல்லது செய்யாதீர்கள். தேவனுடைய வல்லமை விளங்குவதற்கு ஏதுவான காரியங்களை தடை செய்கிற அல்லது அதை தடுக்கிற எந்த காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து விடாதீர்கள். ஏனென்றால் என் ஆண்டவருடைய வார்த்தையிலே அற்புதமான வாக்கு தத்தம், தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது, உலாவுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி சொன்ன காரியம், இந்த விஷயத்தில் நீர் புத்தி இல்லாதவராயிருந்தீர், மதி இல்லாதவராயிருந்தீர். ஏன், என்ன நடந்தது? ஆசா ஆரம்பம் நல்லா இருந்தது, ஆரம்பம் நல்லா இருந்தது. தன்னிடத்தில் 580,000 பேர் தான் இருக்கிறாங்க. எத்தியோப்பியனாகிய சேரான்கிற ராஜா 1,000,000 பேரோட வாராங்க. ஆசா செய்த காரியம் பலமுள்ளவனுக்கு ஆயிலும் பலம் இல்லாதவனுக்கு ஆயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். ஆண்டவரே உண்மையே நாங்கள் சார்ந்து நின்று ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆசா ஜெபித்தான். அப்படிப்பட்ட ஆசா தான் தன்னுடைய 36வது வருஷத்தில் பாஷான்கிற இஸ்ரவேல் ராஜா அவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்த போது தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய அவன், தேவனை நோக்கி ஜபம் பண்ணியிருக்க வேண்டிய அவன், தன்னிடத்திலிருந்த வெள்ளி பொன் இவைகளை சார்ந்து சீரிய ராஜாவின் உதவியை நாடினான். நடந்தது என்ன? சீரியாவை கர்த்தர் இவன் கையிலே ஒப்பு கொடுக்க திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அது அவனுடைய கைக்கு தப்பு விக்கப்பட்டு விட்டது. அது அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற எந்த ஒரு ஞானமற்ற செயல்களையும் புக்கட்டான நேரத்திலே செய்து விடாதீர்கள். குழப்பமான நேரங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், தேவன் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்திருந்தாலும் சரி, தேவன் உங்களை எவ்வளவு உயர்த்தி இருந்தாலும் சரி, எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக நீங்கள் இருந்தாலும் சரி, நீல் டவுன் பிஃபோர் காட் ஜபம் பண்ணுங்கள். தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். நடந்தது என்ன? தானியேலும் அவனுடைய நண்பர்களும் பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அவருக்கு முன்பாக ஜெபித்தபோது தானியேல் தைரியமாக சொல்கிறார். 19வது வசனத்தில் அங்கு வாசிக்கிறோம். 19வது வசனத்திலே 2வது அதிகாரம் 19வது வசனம், பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. நாம் 23வது வசனத்தில் நாம் வாசிச்சோம்ல, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அவர் காட் இஸ் அ ப்ரேயர் ஆன்சரிங் காட். அவர் காட் இஸ் அ ப்ரேயர் ஆன்சரிங் காட். நம்முடைய தேவன் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையின் நடுவே விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்தபோது தேவன் தானியேலுக்கு பதில் கொடுத்தார், அவனுடைய நண்பர்களுக்கு பதில் கொடுத்தார். நடந்தது என்ன? தேசத்தின் குழப்பம் மாறியது.
வரவிருந்த அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆமென். சொன்ன வகையில் சொல்கிறார், அந்த ஜபத்தின் பலனாக தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது, தேசத்தில் வரவிருந்த அழிவு மாறியது, தேசத்தில் இந்நிலவியிருந்த குழப்பங்கள் மாறியது. எப்பொழுதென்றால் ஒரு மனிதன் ஜபித்த போது, இக்கட்டான சூழ்நிலைகளின் நடுவே, நெருக்கடியான சூழ்நிலைகளின் நடுவே ஜபித்த போது. இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை கிருபைகளை தந்திருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலைகளின் நடுவே கடந்து செல்லும்போது ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். தானியேல் இங்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவே ஜெபிக்கிற மனிதராக இருந்தார். இரண்டாவது, தானியேல் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவே ஜெபித்தார் என்றால், தானியேலின் புஸ்தகம் நம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி, 6:10 தானியேலின் புஸ்தகம் 6:10 நாம் வாசிப்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். சோ இங்கு இந்த 6 நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. நாம் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம், இதிலிருந்து அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிச்சிருக்கிறோம். ஸோ இதிலிருந்து சுருக்கமாக சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து உள்ள வாஞ்சிக்கிறேன். 30 நாள் ஒருவரும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அல்லது ஜபம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலை இங்கு காணப்பட்டது. அப்படி ஜபம் பண்ணினால் அவர்கள் உயிரோடே கூட சிங்கத்தின் கபியிலே போடப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்பட்டு தேசத்திலே அது நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே தான் தானியேலை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எனக்கு அருமையான உள்ளே, தானியேலினுடைய உயர்வை விரும்பாதவர்கள், அவனுடைய மேன்மையை விரும்பாதவர்கள் செய்த காரியத்தின் விளைவு இந்த சட்டம், ஜபம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு சட்டம். தேசம் முழுவதும் அது பிரகடனப்படுத்தப்பட்டது. கடந்த வாரத்திலே நான் சொன்னது போல, இந்த சட்டம் அங்கே எத்தனையோ தேவ ஜனங்கள் இருந்தாலும், எவ்வளவோ ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தாலும், இந்த சட்டம் பாதித்தது ஒரு மனிதனை மாத்திரமே, தானியேல் ஒருவனை மாத்திரமே இந்த சட்டம் பாதித்தது. அங்கு இஸ்ரவேலர் அநேகர் இருந்தார்கள், ஆனால் அந்த சிங்கக்கபிலே தூக்கி போடப்பட்ட மனிதன் ஒருவன் மாத்திரமே. இன்னொரு வகையில் இதை சொல்லுவேன் என்றால், அப்படிப்பட்ட சட்டம் இயற்றப்பட்ட அந்த நாட்களின் நடுவே, வித்தவுட் காம்ப்ரமைஸ் அண்ட் வித் கரேஜ், சமரசம் செய்யாமல் தைரியமாக தேவனுக்கென்று நின்ற மனிதன் தானியேல் மாத்திரமே. ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்கள், ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைகளை நாம் பார்க்கும்போது, உண்மையாக சொல்கிற என்னுடைய உள்ளம் உடைகிறது. முழு உலகத்தை ஆண்டவர் பார்த்தபோது அது கொடுமையினால் சீர்கேட்டினால் நிறைந்திருந்தது. அப்படிப்பட்ட அந்த பூமியில் There was only one man to walk with God. ஒரு மனிதன் மாத்திரமே தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாக இருந்தான். எல்லா ஜனத்துக்கும் நன்மை செய்தார், எல்லா ஜனத்துக்கும் பாரபட்சம் இல்லாமல் மகிமையான காரியங்களை செய்தாலும் தன்னை உத்தமமாய்
பின்பற்றின ஜனங்கள் என்று ஆண்டவர் பார்க்கும்போது அவர் கண்டுபிடித்தது இரண்டு பேர் மாத்திரமே, இரண்டு பேர் மாத்திரமே. யோசுவாவும் காலேபும் தவிர மற்ற ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லை என்று சொல்கிறார். கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன், நாங்கள் செய்யறது என்னது, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்றோம், அப்படி சொல்லிட்டு அதன்படி நடக்கலங்கும் போது இருதயம் வேதனைப்படுது. நாங்கள் பிரசங்கம் பண்றோம் அவ்வளவுதான், அதன்படி காரியங்கள் பார்க்க முடியலங்கும் போதே இருதயம் வேதனைப்படுது. ஆனால் தம்முடைய ஜனத்துக்கு அவர் அத்தனை மகிமையான காரியங்களை செய்தார். எகிப்தின் பிடியிலிருந்து அவர்களை விடுவித்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஜனத்தை அற்புதமாய் போஷித்து, ஐயோ எத்தனை மகிமையான காரியங்களை செய்து வந்து அவர் பார்த்தபோது இரண்டு பேர் மாத்திரமே தன்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களை, சில வேளைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது வேதத்திலே ஒருவர் இருவர் என்றே நாம் பார்க்கிறோம். இங்கும் பாபிலோனிலே எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் இருந்த போதிலும் இந்த சட்டம் பாதித்தது தானியலை மாத்திரமே, தானியலை மாத்திரமே. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஒப்பாக நம்ம கடந்து போகும்போது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், இப்படிப்பட்ட நேரங்களில் தேவனுக்கு முன்பாக தேவனுக்காக தைரியமாக நிற்பதற்கு பலன் இல்லாதவர்களாக போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக முழங்கால நிற்காததினாலேயே, தேவனுக்கு முன்பாக முழங்காலில் நிற்காததினாலேயே அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம், அவருக்காக நிற்க தைரியம் இல்லாமல் போய்விடுகிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், He who kneels before God can stand before anyone. He who kneels before God can stand before anyone. தேவனுக்கு முன்பாக முழங்காலில் நிற்கிற மனிதன் மாத்திரமே எவருக்கும் முன்பாக நிற்க தைரியம் உள்ளவனாயிருப்பான் அல்லது எவருக்கும் முன்பாக நிற்பான். இன்னொரு வகையில் நான் சொல்லுவேன் என்றால், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனே தேவனுக்காக நிற்கிறவனாயிருப்பான். தேவனுக்கு முன்பாக முழங்காலில் நிற்கிறவன் எந்த மனிதருக்கும் முன்பாக தைரியமாக நிற்பான். தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதனே தேவனுக்காக தேசத்திலே தைரியமாக நிற்பான். இன்றைக்கு நாம் தேவனுக்காக நிற்க முடியாததுக்கு காரணம் நம்முடைய ஜபக்குறைவு. தைரியம் இழந்தவர்களாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஜபக்குறைவு. நம்முடைய காம்ப்ரமைஸுக்கும் நம்முடைய கோழைத்தனங்களுக்கும் காரணம் ஜபக்குறைவு என்று சொல்லுவேன், ஜபக்குறைவு என்று சொல்லுவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனுக்காக தைரியமாய் வித்தவுட் காம்ப்ரமைஸ் அண்ட் வித் கிரேட் கரேஜ் ஆண்டவருக்காக நின்றான் தானியேல். அந்த சூழ்நிலைகளின் நடுவே தானியேல் ஜபிக்கிற மனிதனாயிருந்தான், ஜபிக்கிற மனிதனாயிருந்தான். இந்த கால வேளையிலே உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளின் நடுவே நீங்களும் நானும் தேவனுக்காக நிற்கிறவர்கள் என்பதை நம்மோடு பணி செய்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உற்றார் உறவினர்கள் பார்க்கிறார்களா? மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நாம் தேவனுக்காக நிற்கிறவர்கள் என்பதை நமது வாழ்விலே மற்றவர்கள் பார்க்கிறார்களா? தானியேலினுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்த்தார்கள், அவனோடு பணி செய்தவர்கள் பார்த்தார்கள். வேத விஷயத்துக்கு அடுத்த காரியத்திலே தானியேல் காம்ப்ரமைஸ் பண்ணாத மனிதன், பண்ணாத மனிதன், காம்ப்ரமைஸ் பண்ணாத மனிதன் என்பதை அவனோடு பணி செய்து அவனுக்கு விரோதமாக திட்டம் தீட்டினவர்கள் பார்த்தார்கள்.
ராஜாவும் பார்த்தான். ராஜா சொன்ன காரியத்தை பாருங்க, அங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நேபுகாத்நேச்சாரிடம் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று. இங்கு தானியல் அப்படிப்பட்ட வார்த்தைலாம் சொல்லல, ஆனா ராஜா சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. 3:16 வாசிக்கிறோம். 6:16 அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆமென். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். ராஜா பார்த்தா தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நிச்சயம் அவனை தப்பிவிப்பார் அப்படின்ட்டு அதிகாலையிலையும் போய் அதைத்தான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? 20 பாருங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. எத்தனை அருமையான வார்த்தையை பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அந்நிய ராஜா விக்கிரகத்தை ஆராதிச்சவன். தானியேலனுடைய விசுவாசத்தை பார்த்தாரு, தானியேலனுடைய நம்பிக்கையை பார்த்தாரு, தேவனுக்காக நிற்கிற வைராக்கியத்தை பார்த்தாரு. உங்களையும் என்னையும் குறித்து நம்ம சுற்றி நிற்கிறவங்க பார்ப்பாங்களா? நம்முடைய குடும்பம் பார்க்குமா? அதனால நான் சாட்சியாக சொல்கிறேன், அக்காவினுடைய பெயரை சொல்லியே சொல்கிறேன். திருவேங்கடத்தில் இருக்கிற நம்முடைய பேரின்பம் டீச்சர் அவர்கள் சொன்ன சாட்சி ஒரு அருமையான சாட்சி. என்ன சொன்னார்கள்? என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் இந்த சகோதரி, என்னுடைய சகோதரி வரமாட்டாள், அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவள் தேவனுடைய தேவனை ஆராதிக்கும்படி சபைக்கு சென்று விடுவார்கள் என்று என் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவினர்களுக்கு அப்படி தெரியும், இவங்க ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அந்த காரியம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் காரியங்களை மாற்றுவார் என்று விசுவாசிப்போம். காது குத்துறதுக்கு, முடி வெட்டுறதுக்கு, எத்தனை காரியங்களில் சமரசம் செஞ்சு ஆண்டவருடைய காரியத்தை அசட்டப் பண்ணி மற்ற மனிதர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக தைரியம் இல்லாமல், தேவனுக்காக நிற்பதற்கு தைரியம் இல்லாமல் வாழ்ந்து விடுகிறோம். நம்மை குறித்து சாட்சி இருக்குமா? அப்படி நர்மை தேவ ஜனமே, ஸ்டாண்ட் ஃபார் காட். ஆண்டவருக்காக வைராக்கியமா நில்லுங்க. இன்னும் வேதனையா சொல்றேன், இன்னொரு வேதனையோடு கூட நான் சொல்றேன், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கரங்களில் வைத்திருக்கிறோங்கிறோம். இது எங்களுக்கு ஜீவன்கிறோம், எல்லாம் சொல்றதுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனா உலக ஜனம் பொய்யான ஜோசியத்துக்கும் ஜாதகமாக எழுதப்படுகிற பொய்யான வார்த்தைகளுக்கும் கொடுக்கிற நம்பிக்கை மதிப்பு நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொடுக்கறது இல்லை. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த மதிப்பு தேவனுடைய வசனத்துக்கு இல்லைன்னு சொல்லுவேன். அந்நிய நுகத்தில் இணைக்கப்படக்கூடாதுன்னா அதெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்டாண்ட் ஃபார் காட். ஆண்டவருக்காக நில்லுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவருக்காக நில்லுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களை கைவிட மாட்டார். ஏசு தாங்குவார், அவர் நம்மை சுமப்பார், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். Stand for God. Compromise பண்ணாதீங்க, கோழைத்தனமா இருக்காதீங்க. தேவனுக்காக நிற்க வேண்டிய இடத்துல தைரியமா நில்லுங்க, தைரியமா நில்லுங்க. ஸோ இப்படி தானியேல் ஆண்டவருக்காக தைரியமா நின்ன போது நடந்தது என்ன? நல்லா கவனிங்க.
இப்படி ஜெபிக்க கூடாதுன்ற சட்டம் இருந்தது. அந்த நேரத்துல இந்த ஒரு மனிதன் மாத்திரம் ஜெபித்தார். நடந்தது என்ன? தேவன் இந்த மனிதனை நடத்தின பாதை எப்படிப்பட்டது? ஜெபிக்காதவர்கள் அன்றைக்கு இரவு எல்லாம் வீட்டில் சுகமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜெபித்த மனிதன் ஒரு நாள் இரவு பயங்கரமான மிருகங்களோடு கூட செலவழிக்க வேண்டிய நிலை. ஆண்டவர் நடத்தின பாதை அது, தன்னுடைய தாசனை தேவன் நடத்தின பாதை. அன்னைக்கு வீட்டில் இருந்தவங்க நினைச்சிருந்திருப்பாங்க, ஐயோ பாவம் தானியேல் நம்மளை மாதிரி ரகசியமா ஜெபித்திருந்தா, நம்மளை மாதிரி ரகசியமா அந்த காரியங்களை செஞ்சிருந்தா இந்த சூழ்நிலை அவருக்கு வந்திருக்காது. என்ன அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க, ஆனால் ஒரு இரவு முழுவதும் சிங்கங்களின் நடுவே அந்த நாற்றங்கள் நிறைந்த அந்த கெபியில் தானியேல் நிற்க வேண்டியது இருந்தது. தேசத்தில் கர்த்தரே தெய்வம், பாகால் தெய்வம் இல்லைங்கிறத நிரூபித்த எலியா தன்னுடைய ஜீவனையும் காத்து கொண்டு ஓட வேண்டிய நிலை. தேவன் நடத்தின பாதை, கர்த்தரே தெய்வம்னு நிரூபித்த மனிதன்தான். ஆனால் அவரும் சூரை செடிகளுக்கு கீழாகவும் குகைகளுக்குள்ளாகவும் தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளும்படி ஓட வேண்டிய நிலைமை அவருக்கும் நேர்ந்தது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அநேக நேரங்களில் என்ன நினச்சிருப்பாங்க பாபிலோனில்? வைத்தியகாரன் பாவம் தானியேல், எங்களை மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா இந்த சூழ்நிலை அவருக்கு வந்திருக்குமா? அப்படிதான் தானியேலை நினைச்சிருப்பாங்க. நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற அர்ப்பணத்தின் நிமித்தம் அல்லது ஆண்டவருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிற்கிறது நிமித்தம் என்னைக்காவது நம்மளை உலகம் பைத்தியம்னு சொல்லியிருக்குதா? உலகம் நம்மளை பைத்தியம்னு சொல்லியிருக்குதா? பவுல் சொல்கிறாரு, நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்குது, அவர் டெடிக்கேஷன் டு கிரைஸ்ட் மேக்ஸ் அஸ் லுக் லைக் ஃபூல்ஸ். நாங்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கிற அர்ப்பணம் எங்களை பைத்தியக்காரங்களை போல பார்க்க வைக்குது. மற்றவங்க எங்களை பைத்தியக்காரங்களை போல பார்க்குறாங்க. என்னைக்காவது நம்மளை பார்த்து உலகம் அப்படி சொல்லியிருக்குதா, பைத்தியம் அப்படின்னு? ஆமென். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் வின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். பழைய பாடல், சகோதரர் ஜஸ்டின் பிரபாகர் எழுதின பாடல், எங்கள் அப்பா எங்கள் சகோதரர் எல்லாரும் விரும்பி பாடுற ஒரு நல்ல பாடல். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த உலகத்தில் ஞானவான்னு பேர் வாங்கிக்கிட்டு காம்ப்ரமைசராக வாழ்கிறத காட்டிலும் தேவனுக்கு பைத்தியம் சொல்லி அவருடைய பார்வையில் விலையேறப்பெற்றவனாய் வாழ்வது நல்லது. பாடுவோமா? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு என் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் வின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் மின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. சிலுவை உபதேசம் பைத்தியம் எனப்படும், மீட்கப்பட்டவர்க்கு அது தேவ. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வாழ்கிறது கடைசி நாட்களில் நிற்கிறோம். தேவனுடைய மனிதன் ஏ டபிள்யூ டோசர் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களில் வாழ்கிறோம். இந்த உலகத்தை மறுதலியாதபடிக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ முடியும் என்று சொல்லுகிற ஒரு புதிய சந்ததி
உருவாகும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட காரியங்கள் நாட்களுக்குள்ள இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கோம். உலகம் அப்படின்னா அதுக்கு புது புது விளக்கங்களை கொடுத்து ஜனத்தை இடறிப்போக பண்ணுகிற உபதேசங்கள் இன்னைக்கு பெருகிருச்சு. அப்படிப்பட்ட கொடிதான நாட்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நருமை தேவ ஜனமே, நீ தேவனுக்கு பைத்தியம் என்று எண்ணப்பட்டாலும் பரவாயில்ல, ஸ்டாண்ட் ஃபார் காட் விதவுட் காம்ப்ரமைஸ், தைரியமா சமரசமின்றி தேவனுக்காக நின்று பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க, ஆமாம், நான் ஆண்டவருக்காக பைத்தியம், ஆண்டவருக்காக பைத்தியம். ஆமென். ஓ கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. சிலுவை உபதேசம் பைத்தியம் எனப்படும், அது தேவ பலனாகும். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனி, யாருக்கு பின் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தல். தாழ்வும் தாழ்வும் உயர்வுமே இயேசுவுக்காகவே வாழ்ந்து நானுமே ரத்த சாட்சியாகவே இயேசுவுக்காகவே வாழ்ந்து நானுமே ரத்த சாட்சியாகவே. ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு நேரிடினும் வாழ்வு மெசுவுக்கே, என் சாவு மெசுவுக்கே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனி, யாருக்கு இப்பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் மின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனி, யாருக்கு என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் வாழ்வுக்காகவும் கிறிஸ்துவுக்கு பைத்தியம் சொல்ற டைட்டில் நமக்கு வரணும். வாஞ்சிங்க, ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தேவன் இந்த மனிதன் அப்படிப்பட்ட பாதையில தான் நடத்தினார். கைவிட்டாரா? தேவன் கைவிடலை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பாடுகள் நம்ம இந்த ஆண்டவருக்காக இந்த பூமியில் நிற்கும் போது நமக்கு பெர்சிக்யூஷனுங்கிறது இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. நமக்கு உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தி முடிவிலே நம்மை மகிமையிலே சேர்த்துக்கொள்வார், சேர்த்துக்கொள்வார். நாம் பார்க்கிற இந்த காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. மகிமையான முடிவு நமக்கு உண்டு. ஆமென். ஸோ ஒரு மனிதன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில், ஆபத்தான தன்னுடைய உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை என்ற நிலை வந்தபோது அவன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜபித்த போது எந்த விஷயத்திலும் தேவனுக்கு அடுத்த காரியத்திலே சமரசம் செய்யாமல் தன்னுடைய ஜீவனுக்கும் ஆபத்து என்கிற நிலைமையிலே முழங்கால்படியிட்டு ஜபித்த போது நடந்தது என்ன? தேசம் தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டது, அறிந்து கொண்டது, அறிந்து கொண்டது. ஸோ வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி எந்த சூழ்நிலையிலையும் ஜபிக்க கற்றுக்கொள்வோம். தேவனுக்கு முன்பாக முழங்கால்படி நிற்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-3 வரையிலுள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். என கருமையானவர்களே, நான் முதலாவதாக சொன்னேன், ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளின் நடுவே தானியேல் ஜபிக்கிற மனிதராக இருந்தார். தன்னுடைய ஜீவனுக்கே ஆபத்தான சூழ்நிலை என்கிற ஒரு நிலைமையிலே தானியேல் ஜபிக்கிற மனிதராக இருந்தார். 3வதாக இங்கே நாம் வாசிக்கிறோம், 9வது அதிகாரம் 1-3 உள்ள வசனங்களை. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜா வாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான
தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. மூன்றாவது, இங்கு தானியேல் ஜபிக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? தரியுவின் ராஜ்யத்தின் அந்த நாட்களிலே முதலாவது வருஷம். ஸோ ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு சூழ்நிலை, அரசாங்க உத்தியோகம், நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல வாழ்க்கை, இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இங்கே பார்க்குறோம். உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. வசதியான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையின் நடுவில் அந்த மனிதன் ஜபிக்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான உள்ளே, எப்போ இப்படி ஆண்டவரை தேட இந்த மனிதன் தன்னை தாழ்த்தினார்னு பார்க்கும்போது, ரெண்டாவது வசனத்தில் நம்ம வாசித்தோம், கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அப்போ அந்த சிறையிருப்பின் தேசத்தில் அவங்க போகும்போது அந்த எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தோற்சுருளை அவங்க அவங்களோட கொண்டு போயிருந்திருக்கிறாங்க கொண்டு போயிருந்திருக்கிறாங்க. அந்த 80 வயதில், இந்த சம்பவம் நடக்கும்போது 80 வயது இருக்கும், அந்த 80 வயதுலையும் இந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை அந்நிய தேசத்தில் வாசிக்கிறவராக இருந்தார், தீர்க்க தரிசனத்தின் அந்த புஸ்தகத்தை வாசிக்கிற மனிதராக இருந்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோமா? எண்பது வயது நிரம்பின தானியேல் தேவனுடைய வார்த்தையை வாசித்தான். வேதனையோடு பாரத்தோடு சொல்லுகிறேன், வாலிப தம்பிமார் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கவனிக்கிறீங்களோ கவனிக்கலையோ, இதெல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது. நிச்சயம் ஒரு நாள் இது உங்களோடு கூட பேசும் இந்த வார்த்தைகள். இன்றைக்கு பிள்ளைகளை வேதத்தை நீங்கள் வாசிச்சிங்களா படிச்சிங்களான்னு கேட்டால், ஆமாம், என்ன படிச்சிங்க? சங்கீதம், இல்லைன்னா நீதிமொழிகள், சங்கீதம் நீதிமொழிகள், சங்கீதம் நீதிமொழிகள். சலிப்பு ஆஞ்ச இல்லை, வேதத்தின் மேலே தாகம் இல்லை, வேண்டாம். அந்நிய தேசத்தில் தானியேல் 80 வயதுலையும் வாசித்தார். ரீட் காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. நீங்கள் அதை நேசித்து வாசிச்சிங்கன்னா எப்போ வாசித்தாலும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இது போரிங்காக இருக்காது. இதை வாசித்த இந்த தானியேல் அங்கே ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறார். நான் நினைக்கிறேன் 24 அதிகாரம், 25 அதிகாரம், 29 அதிகாரங்கள், இறைமையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் அன்னைக்கு அதிகாரங்களாக அந்த வசனத்தின் பகுதிகளை இறைமையா வாசிக்க நேர்ந்திருக்கு, தானியேல் வாசிக்க நேர்ந்திருக்க கூடும். அப்பொழுது இந்த சிறையிருப்பின், அதாவது எருசலேமின் மேலுள்ள பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் என்பதை அந்த புஸ்தகங்களால் அறிந்து கொண்டார். நல்லா கவனிங்க, ஏறக்குறைய பல அந்த 70 வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. சிறையிருப்பின் நாட்கள் முடிவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இதை வாசிக்கிறாரு. யார்கிட்டையும் தோற்சொல்கள் கிடையாது, இந்த ஒரு மனிதன்ட்ட மாத்திரம்தான் இந்த தோல்சுருள் இருக்குது. இவர் வாசிக்கிறாரு, இவர் வாசிக்கிறாரு. வாசிக்கும்போது அறிந்து கொண்டார்,
எழுபது ஆண்டுகள் என்பதை அறிந்து கொண்டால் என்ன செஞ்சிருக்கலாம்? சிறையிருப்பின் ஜனங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஏன் இந்த சிறையிருப்பு வந்தது, இது எப்போ முடியும் அப்படின்னு தீர்க்க தரிசனங்கிற பேர்லையும் அடிச்சு விட்டுருக்கலாம். அதெல்லாம் செய்யலை, அதெல்லாம் செய்யலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கிற காரியத்தை. சபை ஒரு லாக்டவுனுக்குள்ளே போனதும் எத்தனை தீர்க்க தரிசனங்கள், எத்தனை காரணங்கள் சபையின் காரியங்கள் பூட்டப்பட்டதற்கு, விதவிதமான காரணங்கள், விதவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டது. தானியல் அதெல்லாம் செய்யலைங்க. தானியல் செஞ்ச காரியம் என்ன? தன்னை தாழ்த்தினார், ஜெபித்தார், ஜெபித்தார், தேவனை தேட தன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கினார். இந்த தாழ்மை எதை தப்பு செஞ்சதுனால செஞ்ச தாழ்மை அல்ல, தாழ்மை அல்ல. பாருங்க, யோனா போய் நினைவே பட்டணத்தில் பிரசங்கித்த போது அவங்க தான் இப்படி தாழ்த்தினாங்க, காரணம் மனம் திரும்பினாங்க. ஆனால் இங்கே ஒரு நீதிமான் தேவனுடைய வார்த்தையையும் தேவ ஜனத்தினுடைய நிலைமையையும் வசனத்தின் மூலம் அறிந்து கொண்ட போது தன்னை அப்படியாய் வெறுமையாக்கினான். ஒன்று சொல்லட்டுமா, அன்னைக்கு இருந்த தேவ ஜனங்களில் நல்ல ஒரு நீதிமான், எந்த குற்றமும் குறையும் அவரை பற்றி வேதத்தில் நம்ம பார்க்கல, ஆனால் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறத பார்க்குறோம், தாழ்த்துகிறத பார்க்குறோம். ஆனால் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை வாசிக்கும் போது இது நம்முடைய அனுபவமாக இருக்கணும். தேவன் நம்மளுக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கும் போது இது நம்முடைய அனுபவங்களாக இருக்கணும், இது நம்முடைய அனுபவங்களாக இருக்கணும். ஸோ 70 வருட பால்கடிப்புகள் அது நிறைவேறும் காலத்தை நெருங்கின போது இந்த தானியேல் ஜெபித்தார். மற்ற ஜனங்களை குற்றப்படுத்தலை. இவருடைய ஜபத்தை தயவுசெய்து நீங்கள் இதை வாசித்து பாருங்கள். வீட்டில் அவர் சொன்ன ஜபம் எப்படின்னா, என் ஜனம் பாவம் செய்தார்கள், அவர்களை மன்னியும், என் ஜனம் தப்பு செய்தார்கள், உமக்கு துரோகம் பண்ணினார்கள் என்றெல்லாம் சொல்லலை. அவர் எப்படி ஜபிக்கிறாருன்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் உமக்கு முன்பாக பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக துரோகம் செய்தோம் ஆண்டவர். ஒரு நீதிமான் பாவம் செய்த ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்துகிறான், தன்னை அடையாளப்படுத்துகிறான், தன்னையும் அவர்களோடு சேர்த்து, நாங்கள் உமக்கு முன்பாக பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு துரோகம் செய்தோம், எங்கள் பாவங்களை, எங்கள் அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னியும் என்று தன்னையும் சேர்த்து தானியேல் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம், தானியேல் ஜெபிக்கிறத பார்க்குறோம். இது நம்முடைய அனுபவமாக இருக்கட்டும், நம்முடைய அனுபவமாக இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்று சொல்லுவேன். இப்போ அதை சொல்ல நமக்கு சமயம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஸோ நடந்தது என்ன, இந்த மனிதன் வசதியான சூழ்நிலையிலும் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான், தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு ஜெபித்தான். மற்றவர்களுக்கு கிடைக்காத வெளிச்சத்தை அவன் பெற்றுக்கொண்ட போது அவன் அதை பயன்படுத்தி மற்ற காரியங்களை, இன்றைக்கு நடக்கிறது போல காரியங்கள் எல்லாம் தானியேல் செய்யவில்லை, தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். நடந்தது என்ன, நல்ல கவனிங்க. இந்த 9வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபித்து முடித்ததும் ஆண்டவர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். இந்த மனிதன் 70 வருடம் பால் கடிப்புகள் அந்த நிறைவேறுகிற அந்த காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது ஆண்டவர் இந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால், 70 வாரங்களை குறித்த தீர்க்க தரிசனத்தை அங்கு அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம், த பேக் போன் ஆஃப் பைபிள் ப்ராஃபஸி என்று அழைக்கப்படுகிறது. வேதாகம தீர்க்க தரிசனங்களின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான் இந்த தானியேல். 80வது வயதில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர் வேத வசனத்தின் மீது இப்படிப்பட்ட தாகம், வாஞ்சை, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இருக்குமானால் கர்த்தர் நிச்சயம் நம்மோடு கூட வார்த்தைகளின் மூலமாய் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஸோ 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நெருக்கடியான சூழ்நிலைகளின் நடுவே தானியேல் ஜெபித்தான், ஆபத்தான சூழ்நிலைகளின் நடுவே
தானியேல் ஜெபித்தார். மூன்றாவது வசதியான நல்ல வாய்ப்பு, அந்த சூழ்நிலைகளிலும் ஜெபித்தார். நடந்தது என்ன? ஒரு மனிதன் ஜெபித்ததால், ஒரு மனிதன் முழங்காலில் நின்றதால். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேலின் புஸ்தகத்திலே தானியேல் பிரசங்கம் பண்ணினதினால் தேசங்கள் தேவனை அறிந்து கொண்டது என்பதை விட, தானியேல் முழங்காலில் நின்றதினால், தானியேல் முழங்காலில் நின்றதினால் ராஜாக்களும் தேசங்களும் ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள், தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை. தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை. ஒரு மனிதன் முழங்காலில் நின்றதினால் அவனை சுற்றியிருந்த உலகம் அறிந்து கொண்டது. என கருமையான உள்ளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே முழங்காலிலே நிற்கிற கிறிஸ்தவர்களாய் இருப்போமே ஆகி, நம்மை கொண்டும் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இப்படி இந்த பாபிலோனிய கிறிஸ்தவம் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மையும் ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ வைக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஸோ வருகிற நாட்களிலே தேவன் இப்படிப்பட்ட தானியல்களை நம்முடைய மத்தியிலே தேவன் எழுப்புவாராக. கர்த்தர் நம்மை அப்படியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜபமே என் ஜீவனே, ஜபமே என் சுவாசமே, ஜபமே என் ஜீவனே, ஜபமே என் சுவாசமே, இரவும் பகலும் ஜெபித்திடுவே. எவ்வளவு தேவன் செய்கிற கிரியைகளை நான் கண்டி கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஜபமே என் ஜீவனே, ஜபமே என் சுவாசமே, ஜபமே என் ஜீவனே, ஜபமே என் சுவாசமே, இரவும் பக ஜெபித்திடுவே. பெற்ற ஜெபிக்கிற தானியல்கள் எங்கள் சபையிலே, எங்கள் பட்டணத்திலே, எங்கள் தேசத்திலே எழுப்புவீராக. நாங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவாவியானவருடைய பலனை எங்களுக்கு தந்து நடத்துவீராக. அதனால் நேரங்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வதி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரோடும் கூட நம்முடைய சமூகம் கூட இருந்து நடத்தட்டும். மீட்பர் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோது மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன் ஆமேன்.